இந்த ராத்திரிகளில் இயேசு உங்களுக்கு உடலை தரப்போறாரு. இயேசு எனக்கு உடலை தருவாரா? என் பாவத்திலிருந்து, என் சாபத்திலிருந்து, குடியிலிருந்து விடுதலை தருவாரா? என் பிள்ளைகள்லாம் நல்லா படிப்பாங்களா? எனக்கு சமாதானம் வேணும், எனக்கு சுகம் வேணும், நல்ல தூக்கம் வேணும். கெட்ட கெட்ட கனவுலாம் வருது, எனக்கு யாரோ மந்திரம் பண்ணிட்டாங்க. இப்படிப்பட்ட பிரச்சனையோடு இருக்கிறீங்களா? இந்த ராத்திரி வேலை உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் காசு எங்களுக்கு கொடுக்க வேணாம், இலவசமாக நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்க போகிறோம். இயேசப்பா உங்களுக்கு விடுதலை தரப்போறாரு. ஒருவேளை எனக்காக ஜெபிப்பீங்களான்னு சொல்கிறவங்க இருக்கிற இடத்துல அப்படி எழுந்திரிச்சு நில்லுங்க. நீங்கள் யாரை குறித்து வைக்கப்பட வேணாம், எழுந்திரிச்சு நில்லுங்க. உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த பிள்ளைங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நான் நல்லா படிக்கணுங்க, நான் நல்லா படிக்கணும், ஒழுக்கமுள்ள பிள்ளையாக வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எழுந்திரிச்சு நில்லுங்க. இயேசப்பா உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரப்போறா. நாங்கள் சொல்கிறது பொய் இல்லைங்க. இல்லைன்னா நாங்கள் எதுக்குங்க அவ்வளோ தூரம் சென்னையில் சொகுசான வாழ்க்கை, காரு பங்களாவோடு வாழ்கிறோம். இன்னைக்கு மதியானம் நாங்கள் பட்ட கஷ்டம் இருக்குது பாருங்க. அப்படி ஒரு வெயில் தாங்க முடியல. சென்னையில இருந்தா ஏசி போட்டுக்குவோம், எங்களால் முடியல. ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்தோம் தெரியுமா? நாங்கள் பெற்ற சமாதானத்தை, நாங்கள் பெற்ற விடுதலையே எங்கள் இனம் நீங்கள் பெறணும், எங்கள் இனம் நீங்கள் பெறணும்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் வந்திருக்கிறோங்க. இயேசு அப்பா எங்களுக்கு விடுதலை தந்திருக்கிறார். எங்களுடைய இனமாகி நீங்கள் எல்லாரும் விடுதலை பெறணும். உங்கள் வாழ்க்கையில் இயேசு அப்பா நாங்கள் பெற்ற சமாதானத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளணும்னு வந்து. நாங்கள் வேற யாரும் இல்லைங்க, உங்கள் இனம்தான், உங்கள் இனம்தான். இயேசு எங்களுக்கு தந்திருக்கிற விடுதலையே உங்களுக்கு இந்த ராத்திரி வேலை தரப்போறாருங்க. கண்ணில் மூடுறீங்களா? எல்லாரும் கண்ணில் மூடுங்க. இயேசு அப்பா உங்களுக்கு விடுதலை தரப்போறாரு. நீங்கள் சொல்லுங்க, நான் சொல்லத சொல்லுங்க. அன்புள்ள இயேசப்பா எங்க பாவத்திலிருந்து விடுதலை தாங்க. எங்களுக்காக நீங்க மரித்தீங்களே, உங்களுடைய ரத்தத்தால் எங்களுக்கு விடுதலை உண்டு. நாங்க அதை விசுவாசிக்கிறோம் இயேசப்பா. இன்றைக்கு குடியிலிருந்து, வீடு சிகரத்திலிருந்து, விபசாரத்திலிருந்து, பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து, சாபத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தாங்க. நாங்கள் நல்லா படிக்கணும், குடியிலிருந்து விடுதலை பெறணும், நல்லா உழைக்கணும். எங்கள் கிராமத்துக்கு நல்ல மழையை தாங்க ஏசப்பா. எங்கள் காடெல்லாம் தீஞ்சு போயிருக்குது, தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறோமே. எங்கள் கிராமத்துக்கு மழையை தாங்க ஏசப்பா. எல்லாரும் கேளுங்க, நீங்கள் கேட்டீங்கன்னா ஏசப்பா மழையை தர போகிறாருங்க. ஏசப்பா மழையை தர போகிறார். ஏசப்பா எங்கள் கிராமத்துக்கு மழையை தாங்க. கேளுங்க கேளுங்க, ஏசப்பா எங்கள் கிராமத்துக்கு மழையை தாங்கன்னு கேளுங்க. நிச்சயமாக நாங்கள் இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல மழை இயேசு சாமி உங்களுக்கு தரவாது. ஆனால் உங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன். நண்பர்கள் இயேசு சாமி, இந்த நல்ல ராத்திரி வேலையில் இந்த அன்பு ஜனங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறையா. அன்றுவரே இந்த மலை காடில் எந்த விதமான வசதி வாய்ப்புகள் இல்லாமல் எத்தனை கஷ்டத்தோடு வாழ்கிறார்கள் அன்றுவரே. அப்பா இவர்களை கொல்லாத பிசாசு குடி என்கிற பாவத்தில் இவர்களை விழ பண்ணியிருக்கிறான். பீடி சிகரெட் கஞ்சா விபசாரம் இப்படிப்பட்ட தீய பழக்கத்துல விழ பண்ணி இருக்கிறான் இயேசுப்பா. ஆண்டவரே நீங்க மாத்திரம்தான் விடுதலை கொடுக்க முடியும். ஆண்டவரே நீங்க மாத்திரம்தான் விடுதலை கொடுக்க முடியும். இந்த ராத்திரி வேலையில யாரெல்லாம் குடியில இருக்கிறார்களோ, யாரெல்லாம் பீடி சிகரெட்ல மாட்டிட்டு இருக்கிறாங்களோ, பாவ காரியத்துல மாட்டிட்டு இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு இயேசுவின் நாமத்துல விடுதலை கொடுக்கிறோம். ஆண்டவர் பூரண விடுதலை தாங்க இயேசுப்பா, பூரண சுகத்தை தாங்க இயேசுப்பா. விசேஷமா ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தாங்க இயேசுப்பா. ஆண்டவரே இந்த பிள்ளைகளாம் நல்லா படிக்கணும். ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எதிர்காலத்துல நல்ல நிலைமையில வரணும் இயேசுப்பா. நன்றாய் படித்து பெரிய ஆளுகளாய் மாற உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிங்க. இப்படி வல்ல கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த பகுதியில ஊழியங்களை செய்கிறேன். லம்மியான இயேசுப்பாதான் ஐயாவுக்காக, அவருடைய மனைவிக்காக ஸ்தோத்திரம். கத்தர் அவர்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, ஒருவேளை எங்களுக்காக நீங்கள் தனியாக ஜெபிப்பீங்கன்னு சொல்லி ஒருவேளை உங்கள் மனசில் என்ன இருந்ததுன்னா உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மேற்கொண்டு இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் அதிகமாக அறிவுரிமைனா நாடானூர் பகுதியில் அருமையான பாருங்கள் ஐயா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, உங்களுக்கு மருத்துவ உதவி செய்கிறாங்க. அருமையான ஐயா இருக்கிறாரு, அவரிடத்தில் வாங்க. உங்களுக்காக ஜெபித்து உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஒருவேளை இப்போ உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும்னு சொன்னால் எங்கள் டீமில் இருக்கிற சகோதரர்கள் உங்களுக்காக ஜெபிப்பாங்க. யாருக்காவது பைபிள் வேணும்னு சொன்னால் அல்லது கைப்பிரதிகள் வேணும்னு சொன்னால் படிக்கிற பிள்ளைங்க வாங்கிக்கொள்ளுங்க. தயவு செய்து வெக்கப்படாதீங்க, நீங்கள் முன்னாடி வாங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். Thank you.
பத்து வருஷம் குடிக்க அடிமையா இருந்தேன். காலையில் அஞ்சு மணிக்கு பத்து சாராயத்தை குடித்து ஒரு பாக்கெட் சிகரெட் குடித்து விட்டு அதுக்கப்புறம் வியாபாரமே செய்ய போவேன். ரோட்ல விழுந்து கிடப்பேன். இப்ப பாத்தீங்களா நினைச்சுக்காங்கல்ல, அது நேச்சுரல் வாழ்க்கை நடந்துச்சு. இந்த உலகத்துல ரெண்டே ரெண்ட வாங்க முடியாது. பணத்தை கொடுத்த பொருளை கொடுத்தோ ஒழுக்கத்தையும் சமாதானத்தையும். குடிகால கணவன் இனிமேல் குடிக்கவே கூட வாங்கப்பா. என் குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷத்தை தாங்கப்பா. உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளை மாறுவதாக. உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். வல்ல கரத்துல ஒப்பு கொடுக்கிறையா? நாடகத்தை பார்த்து சத்தத்தை கேட்டு தன்னை அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஊழியக்காரர்கள் சேர்ந்து இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை க்ஷமிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவை இன்னும் நீங்கள் அறிய விரும்பினால் உங்களுக்காக போதவில் இருக்கிறார்கள். அவர்கள் அறிவித்துக் கொடுப்பார்கள்.
எட வைக்கிறது. அதனால ஆண்டவர் அருமையான நமக்கு ரெண்டு பையை கொடுத்திருக்கிறாரு. இத பழத்தை பிரிச்சு பையில வச்சுக்குவோம், உபவாச டைம் முடிஞ்ச பிறகு விழுங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பழத்தை பிரிச்சு அந்த ரெண்டு பை இருக்கு பாத்தீங்களா குழந்தைக்கு, அதுக்குள்ள வச்சுக்கிட்டோம். வச்சுட்டு அமைதியா உட்காந்துரு. இங்க உட்காந்துருந்தா நமக்கு ரொம்ப சோதனையா இருக்குது, அதனால மரத்து மேல போயிடலாம் சொல்லி மரத்து மேல அப்படி ஜம்ப் பண்ணி தாழ்வை புடிச்சு குதிச்சுதான் பாருங்க மேல புடிக்கிறதுக்கு. இந்த ரெண்டு பையில இருக்கிற பழம் அங்க எடுத்து உள்ள போயிடுச்சாங்க. அப்ப குழந்தை சொல்லிச்சாங்க, ஆனா சாப்பிட்டேன் தானா போச்சு. உபவாசம் இருக்கிறாள்லாம் பண்ணக்கூடாது. எங்க உட்காந்துருக்கணுமோ அங்க உட்காந்து ரோட்ல உட்காந்து உபவாசம் இருந்தேன் அப்படிதான் நடக்கும். அதுக்கப்புறம் நான் சொல்றது, நானா சாப்பிட்டேன் தானா போச்சு.
எல்லோருக்கும் தேவை இந்த அருமருந்து. இது பாவிகளை பரலோகம் தேடும் மருந்து. ஓடு அருமருந்து, இது திருமருந்து. அருமருந்து, இது திருமருந்து. அந்த நேரம் பார்த்து என்னை அறியாமல் ஏதோ ஒரு கரம் என்னை தொட்டு தூக்கி வெளியே போட்டது. அது யார் என்று எனக்கு தெரியவில்லை. அந்த நேரத்தில் ஒரு வெளிச்சம் மாத்திரமே அந்த இடத்துல இருந்தது. அந்த வெளிச்சம் என்னை பார்த்து பேச ஆரம்பித்தது. மகளே, உன் நெஞ்சு எனக்கு தா, நான் உனக்காக சிலுவையில் அறையப்பட்டேன். நீ மறிக்க கூடாது, நீ இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அப்படி என்ற வார்த்தை என்னுடைய காதுகளில் கேட்டது. அன்று முதல் நான் வெளியே வந்துட்டு யார் அந்த குரலுக்கு சொந்தக்காரர் என்று நான் தேட ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் மலை மேல ஒரு சர்ச் ஒன்று இருந்துச்சு. அந்த சர்ச்சில் இருக்கிற ஊழியக்காரர் ஒருத்தர் அந்த நேரத்தில் பாடல்களை பாடி இயேசுவை பத்தி சொல்லி கொண்டு வந்தார். அவர் சொன்ன போது நான் மதங்களை உயிருக்கு போராடின எந்த அந்த நேரத்தில் என்ன வார்த்தை கேட்டதோ அதே வார்த்தையை அந்த ஊழியக்காரர் என்னிடத்துல சொன்னார். ஒரே வார்த்தை, மகனே உன் நெஞ்சு எனக்கு தான். சன்னிதானத்தில் நிலநிறுத்துவோம். வல்லமை